கும்பகோணம் அருகே அன்னை கல்விக் குழுமம் சார்பில் பல் தொழில்நுட்ப கல்லூரியில் 14வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் மாநில அரசு உரிமையியல் வழக்கறிஞர் கலந்து கொண்டு 881 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். கும்பகோணம் அருகே அன்னை கல்விக் குழுமம் சார்பில் பல் தொழில்நுட்ப கல்லூரியில் 14வது பட்டமளிப்பு விழா பல் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அன்னை கல்விக்குழு தலைவர் அன்வர் கபூர் தலைமையில் நடைபெற்றது. இதில் தாளாளர் அப்துல் கபூர், கல்லூரி முதல்வர் சபாநாயகம், தேர்வு அலுவலர் சாமிநாதன், துணை முதல்வர் ராஜாகுமார், நிர்வாக அதிகாரி கௌதம் மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் மாநில அரசு உரிமையியல் வழக்கறிஞர் பாலமுருகன் கலந்து கொண்டு பேசுகையில், இந்திய மொழிகளுடன் அயல்நாட்டு மொழியை தெரிந்து வைத்திருப்பது அவசியம். தொடர்பு திறன், கூட்டு முயற்சி இப்போது அனைத்து நிறுவனங்களாலும் கவனிக்கப்படுகிறது. புதுமை படைப்புகளை உருவாக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து 881 மாணவ மாணவிகளுக்கு பட்டயங்களை வழங்கினாா்.